முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு சூப். இது வந்து நம்மளுக்கு 4000 வியாதியை குணப்படுத்தும். அதுவும் இல்லாமல் எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் இது நல்லாவே கேட்கும். சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தனாஸ் வேர்ல்டு. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்துக்கிறேன். அதோட இந்த அளவு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன சைஸ் பட்டை 1, கிராம்பு 1, சோம்பு 1/2 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதிலே வந்து ஆட்டுக்காலில் எப்படி ரோமம் இருக்கோ அதே மாதிரியே இந்த கிழங்குலையும் சுற்றி அதோட முடி மாதிரியே நம்மளுக்கு ரோமம் மாதிரி வரும். இதை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னா, நம்ம இஞ்சி வந்து தோல் மேலே சீவி எடுப்போம் இல்லைங்க, அதே மாதிரி தான் இதை சீவி எடுக்க போகிறோம். எனக்கு தேவையான அளவு முடவன் ஆட்டுக்கால் கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோலை இப்படி மேலவில் லைட்டாக சீவி விட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த கிழங்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக நம்ம கிழங்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிழங்கு கிளீன் பண்ண வாட்டி நம்ம வந்து அரைக்க வச்சுருந்ததில் இந்த கிழங்கையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்டாக நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இதோட நான் 2 சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொல்லிமலையிலேருந்து வாங்கினது தான். நீங்கள் 1 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகானா 1 போட்டாலே போதும். நம்ம நல்ல மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். சூப்பு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக மூட்டு வலின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பை சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மூட்டு வலி, கைகால் வலி இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே இந்த சூப்பை நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 1/2 hour மினிமம் நம்ம கொதிக்க விடணும். நல்லா வெந்து வரணும். அந்த கிழங்கில் உள்ள எல்லாமே அந்த சூப்பில் நல்லா இறங்குற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த சூப் வந்து கொஞ்சம் பாதியாக குறைஞ்ச மாதிரி நல்லா வத்தி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த வாட்டி நம்ம இதோட புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் ஒன்று குடித்தாலே போதும், நம்மளுக்கு வந்து நல்லா சளி பிரச்சனை இருந்தாலும் நல்லா கேட்கும். மூட்டு, கைகால் வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் கேட்கும். யாராவது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நாளாக மூட்டு வலி அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா பலன் அளிக்கக்கூடியது. அதோட நம்ம பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி குடிக்கும்போது இன்னுமே நல்ல இதாக இருக்கும். கொல்லிமலை போனால் மறக்காமல் இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பை கண்டிப்பாக வாங்கி குடிச்சு பாருங்கள்.